சத்குரு முகமாக இருக்குதுன்றது ரொம்ப ஒரு காமெடியான இது தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்பேரிசன் ஆப்பெல்லாம் வந்துருச்சு, ஏஐலே வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்குரோட முகமும் ஆதியோகியோட முகமும் ரொம்பலாம் மேட்ச் ஆகாது. இந்த முகம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு இதுவே பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அசைவில்லாத தன்மையும் இருக்கும், அதே சமயத்தில் அவர் முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்தமும் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். அவர் பேரில் எந்த சொத்து இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஃபவுண்டேஷன் வந்து ட்ரஸ்ட் பேரில் தான் இருக்குது. அவர் ஓட்டுற கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த காரெல்லாம் இல்லை. அவர் வந்து என்ன ஒரு சஃபாரி கார் வந்து டிரைவ் பண்ணார் எப்போ அப்படின்னா நதிகள் மீட்போம் இயக்கத்தப்ப, அது வந்து டாடா குரூப்பே வந்து அந்த காரை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறாரு, இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போகிறாரு, இல்லை காப் மாதிரியான என்விரான்மெண்டல் கான்ஃபரன்ஸ் போகிறாரு, இல்லை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் போய் பேசுகிறாரு, இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவர் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த கான்ஃபரன்ஸ் போனாலும் சரி, வெளிநாட்டில் போய் எந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் போய் பேசினாலும் சரி, அவர் ஒரு பைசா வாங்க மாட்டார். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். 11.5 கோடி மரங்கள் வந்து தமிழகம் முழுக்க நட்டிருக்கும், அது போக 10 ஸ்கூல் வச்சிருக்கோம், அதில் 10,500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 5,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து நம்ம படிக்க வைக்கிறோம். சிவாவை ஆதி யோகி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஆதி யோகின்னு சொல்கிறோம்னா அவர் தான் முதலாவது யோகி. இந்த யோக ஞானம் வந்து அவர்கிட்ட வந்து உருவானது, அவர் வந்து சப்தரிஷிகளுக்கு சொல்லித்தராரு, அதுலேருந்து குரு பரம்பரை மரபு வழியாக ஒரு ஒருத்தவங்களாக கைமாறி கைமாறி எல்லாருமே அதை வந்து சொல்கிறாங்க. பல குருக்கள் வந்து நம்மளோட மரபுலையும் நம்மளோட கலாச்சாரத்துலையும் வந்திருக்காங்க, அதில் ஒருத்தராக தான் நம்ம சத்குருவை பார்க்குறோம். பொதுவாக ஈசா யோகா மையம் அப்படின்னாலே மிகப்பெரிய உள்ள ஒரு சர்ச்சை ஈசா யோகா மையம் அப்படிங்கிறது வேறு வேறு விதமாக இல்லை, ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சிருக்கு. அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகவும் அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமாகவும் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு நார்தர் மீடியா விஜய் அவர்களும், ஈசா யோகா மையத்தினுடைய தன்னார்வலரான கார்த்திக் சங்கர் அவர்களும். இதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதுக்கு அடுத்த கட்டமாக ஈசா யோகா மையம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும், அவர்களால் மக்களுக்கு என்ன பயன்னு தெரியும், அவர்கள் என்ன தான் பண்ணுறாங்க, அதாவது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லை அந்த முற்றுப்புள்ளி வைக்காமல் அந்த அவங்களுடைய சேவையோ இல்லை வேறணுமோ அதை தொடரணுமா அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். வாங்க சார், வணக்கம். வணக்கம் ஜி. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறவங்க சைடில் தான் கேள்வி கேட்க போகிறேன், பதில் சொல்ல போகிறது நம்ம கார்த்திக் சங்கர் அவர் தான் வந்து பதில் சொல்ல போகிறாங்க. வணக்கம் ஜி, உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஜி, சந்தோஷம். பொதுவாகவே என்னன்னா வெளியே இருந்து கேள்வி கேட்பாங்க, வெளியே இருந்து பதில் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்க என்ன நடக்குது அப்படின்றத சொல்றது இல்ல. வெளியிருக்கிறவங்க தான் கேள்வியும், வெளியிருக்கிறவங்க தான் பதில், நானே கேள்வி நானே பதில்ன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதல் கேள்வியா நான் கேட்கணும்னு நினைக்கிறது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை வந்து வைப்பாங்க, ஈசாங்கும் போதே சொல்றது அங்க இருக்கக்கூடிய சிவன் சிலை என்பது சத்குருவோட உருவத்தை தான் சிவனா அங்க வச்சிருக்கிறாங்க, அது சிவனோட முகமே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அது மேல வைக்கிறாங்க. உண்மை என்னஜி? அது மட்டும் இல்லாம அந்த சிவனோட உருவம்ன்றது எந்த மெட்டீரியல்ல தயாரிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது? அது வந்து ப்ராப்பர் ஸ்டீலாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மிகப்பெரிய ஆதியோகி திருவுருவம் அப்படிங்கிறது அந்த மூர்த்தி உருவம்ங்கிறது 112 அடி சிலை. ஏன் 112 அடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடலில் 112 சக்கரங்கள் இருக்குது, மொத்தம் 114, அதை உடலுக்குள்ளே இருக்க 112ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 112 சக்கரங்கள் இருக்கிறதுனால யோக வழிமுறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னோட உச்சபட்ச நிலையை அடைகிறதுக்கு 112 வழிகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த 112 வழிகளை அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 வழிகளை 7 சப்தரிஷிகளுக்கும் ஒரு ஒருத்தவருக்கும் 16 வழிகளை வந்து சிவன் கற்றுக் கொடுத்ததாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை ஒரு குறிப்பாக உணர்த்துற விதமாக நம்ம வந்து ஆதி யோகிக்கு 112 அடி அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவம் வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சத்குரு முகமாக இருக்குதுன்றது ரொம்ப ஒரு காமெடியான இது தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்பேரிசன் ஆப்பெல்லாம் வந்துருச்சு, ஏஐலே வந்துட்டிங்கன்னா. இப்போ உங்களோட ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து நடிகர் சந்தானத்தோட ஃபோட்டோவையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ மேட்ச் ஆகுறீங்க, 50% மேட்ச், 20% மேட்ச்னா அதுவே வந்து உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சு அதுவே சொல்லிடுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சத்குரோட முகமும் ஆதியோகியோட முகமும் ரொம்பலாம் மேட்ச் ஆகாது. இந்த முகம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு இதுவே பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்மளோட அந்த பாரத கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனை வந்து ஆடல் வெள்ளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நடராஜர் சந்நிதி எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஸ்டில்னஸ், ஒரு நிலையான தன்மை, அசைவில்லாத தன்மையும் சிவன் தான். ஆடல் தன்மையும் சிவன் தான், அசைவில்லாத தன்மையும் சிவன் தான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட் அல்டிமேட் ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் ஒரு முகத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இது. இது வந்து சிமெண்ட்ரிக்கலாக அந்த ஃபேஸை வந்து சத்குரு வந்து உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சரியாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் கரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப சிமெண்ட்ரி இருக்கும், அந்த ஃபேஷியல் சிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப சரியாக அமைச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ஒரு
ஒரு அசைவில்லாத தன்மையும் இருக்கும். அதே சமயத்தில் அவர் முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்தமும் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது போத் எக்ஸுபரன்ஸ் அண்ட் மெடிடேட்டிவ்னஸ் இது ரெண்டையும் ஒரு தியானத்தன்மையும் அதே சமயத்தில் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு திருவுருவம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அதை டிசைன் பண்ணுது. இது சத்குரு மாதிரி இருக்காங்கன்றதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதிபோகிக்கு வந்து டர்பனை போட்டு விட்டு தாடியை வச்சுட்டு மீசியை வச்சுட்டு சத்குரு ஃபேஸ் ரெண்டு பக்கம் வச்சு பாருங்கள் இவர் மாதிரி தான் அது இருக்காங்க அப்படின்றாங்க. இது ரொம்ப ஒரு நகைப்புக்குரியது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு மன்மோகன் சிங் இருக்கார் இல்லையா, மன்மோகன் சிங்கை பக்கத்தில் வச்சுட்டு அதே போல் ஆதிபோகிக்கு டர்பன் போட்டு மன்மோகன் சிங் மீசையும் தாடியும் வச்சிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு மீசையும் தாடியும் மறைச்சிரும், இங்கே டர்பன் மறைச்சிரும், இந்த இடம் மட்டும்தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு எல்லா எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் ஒரே ஃபோட்டோ மாதிரி தான் தெரியும். அப்படி கொண்டு வரது ஒரு உள்நோக்கம் கொண்டு பண்ணுறது தான். ஸோ ஆதியோகி திருவுருவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு மூமெண்ட்டும் ஒரு அல்டிமேட் எக்ஸுபரன்ஸையும் வெளிப்படுத்துகிற விதமாக தான் சத்குரு வந்து அமைச்சிருக்காங்க. சரி ஓகே சார். அதே நேரத்தில் வந்து ஈசா யோகா மையம் அப்படிங்கிறதே ஒரு கார்பரேட்டாக தான் இயங்குது, இது சேவை செய்யுது அப்படிங்கிறதாண்டி ஒரு கார்பரேட்டாக மட்டும்தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த கார்பரேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஊரில் கார்பரேஷன்னா வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம கார்பரேஷன் சொல்லுவோம். அது கீழே முனிசிபாலிட்டி சொல்லுவோம், அது கீழே பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எதை கார்பரேஷன் ஆக்சுவலி கார்பரேட் கம்பெனின் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதான் தான் கார்பரேஷன்லேருந்து தான் கார்பரேட் வருது, ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் எதை கார்பரேஷன் சொல்கிறீங்களோ அது வந்து முறைப்படி நடக்கிறதுக்கு பேர் கார்பரேஷன். கார்பரேட் கம்பெனினா முறைப்படி நடத்திக்கிறதுக்கு பேர் கார்பரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க கணக்குகள் எல்லாமே தணிக்கை செய்யப்படும், இந்த மாதிரி நடத்துறதுக்கு தான் நீங்கள் வந்து கார்பரேட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் ஒரு முறைப்படி ஈஷா யோக மையம் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனாக உருவானீங்க, இன்ஸ்டியூஷனாக உருவானீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ராமகிருஷ்ண மடம் இருக்கட்டும், ஆர் இஸ்கான் இருக்கட்டும், இல்லை பாப்ஸ் நாராயண் அவங்களோட ட்ரஸ்ட் இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி கார்பரேட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக நடத்துகிறாங்க. அவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ராப்பராக டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபண்டிங்கு, அவங்க டொனேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தணிக்கைக்கு உட்பட்டது தான். ஸோ இது எல்லாமே செய்கிறதுனால அது ஒரு நம்ம வந்து ஒரு இதுவாகவே எடுத்துக்கலாம், ஒரு பாராட்டாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் கார்பரேட் மாதிரி பண்ணுறீங்கன்றது உண்மையிலேயே வந்து பாராட்டு தான், எல்லாம் நம்ம சரியாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஒரு சன்னியாசிக்கு எதுக்குங்க வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்காரு? எதுக்கு சன்னியாசிக்கு சொத்து? சன்னியாசினாவே காவி உடையில் மேலாடை கூட போடாமல் இருக்கிறது தான் சன்னியாசி. ஆனால் இவர் வந்து பந்தாவாக வராரு, காரில் வராரு, காரில் வந்து விலை உயர்ந்த கார்களாக இருக்குது, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இவர் மேலே வைக்கப்படுகிறது. இதுக்கு உங்களோட பதில் என்ன? சன்னியாசிக்கு எதற்கு இவ்வளோ ஆடம்பர வாழ்க்கையை சொத்துக்கள்? இல்லை அவருக்கு அவர் பேரில் எந்த சொத்தும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃபவுண்டேஷன் வந்து ட்ரஸ்ட் பேரில் தான் இருக்குது. எப்போ நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதே போல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற நிறுவனம் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ட்ரஸ்ட் இருக்குது. அதே போல் இங்கேயும் ட்ரஸ்ட் இருக்குது, ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அதில் வந்து இப்போ சத்குருலாம் இல்லை. அதே போல் அவர் ஓட்டுற கார் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த காரெல்லாம் இல்லை. அவர் வந்து என்ன ஒரு சஃபாரி கார் வந்து டிரைவ் பண்ணார் எப்போ அப்படின்னா நதிகள் மீட்போம் இயக்கத்தப்போ, அது வந்து இவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, டாடா குரூப்பே வந்து அந்த காரை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சேவ்ஸ் ஆயிலில் பைக் ஓடினா அதுவும் ஸ்பான்சர்டு தான். அதுபோல் காவேரி குக்கரில் எப்பயுமே வந்து தென் தமிழகம் முழுக்க வந்து பைக்கில் வந்து போயிட்டு வந்தார், அதுவுமே ஸ்பான்சர்டு தான். ஸோ அவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மக்கள் கொடுக்கறது, அதை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் ஒரு யோகிக்கு ஒரு சன்னியாசிக்கு வந்து இவ்வளோ பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பணம் வாங்க மாட்டார் பேசிக்காக. இப்போ ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறாரு, இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போகிறாரு, இல்லை காப் மாதிரியான என்விரான்மெண்டல் கான்ஃபரன்ஸ் போகிறாரு, இல்லை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் போய் பேசுகிறாரு, இங்கே எங்கே இது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவர் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த கான்ஃபரன்ஸ் போனாலும் சரி, வெளிநாட்டில் போய் எந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் போய் பேசினாலும் சரி, அவர் ஒரு பைசா வாங்க மாட்டார். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். அவர் உங்கள் ஊருக்கு கூப்பிட்டாலும் ஒன்று தான், அமெரிக்காவில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டாலும் ஒன்று தான், அவர் நேராக போவார், உட்காருவார். அவரால் என்ன ஆன்மீக அனுபவத்தை வழங்க முடியுமோ இல்லை ஆன்மீக உரையை செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ அதுலேருந்து எந்த பணமும் வாங்குறதில்ல. வெளியே பார்க்கும்போது ஏன் இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா ஈஷா யோகா மையம் வளர்ந்துருக்கு. ஈஷா யோகானால் மாற்றமடைந்த மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஈஷா யோகா மையம் இன்னும் நிறைய செய்யணும், செயல்படணும் அப்படின்றக்காக நன்கொடை கொடுக்குறாங்க. அது எல்லாமே நல்லதுக்காக தான் உபயோகப்படுத்துகிறோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி 11.5 கோடி மரங்கள் வந்து தமிழகம் முழுக்க நட்டுருக்கோம். அதுபோக 10 ஸ்கூல் வச்சுருக்கோம், அதில் 10500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 5000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து நம்ம படிக்க வைக்கிறோம். ஸோ இது போன்ற மக்களுக்கு எது பயன்படுமோ அந்த செயலுக்கு வந்து அதை எல்லாமே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். முக்கியமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4.7 பில்லியன் மக்கள், மொத்த உலக மக்கள் தொகை 7 பில்லியன் தான், அதில் வந்து 4.7 பில்லியன், ஒரு கிட்டத்தட்ட 5 பில்லியன் மக்கள் பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு வடிவத்தில் சேர்த்துருக்கோம்.
சத்குருவோட ஒரு பேச்சோ இல்லை ஏதோ ஒரு யோகாவோ அவங்க ஈஷா மூலமாக வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை உலகத்துடைய மக்கள் தொகையில் வந்து பாதியை நம்ம ரீச் பண்ணுறோம் இல்லையா, கண்டிப்பாக அதுக்கு நமக்கு வந்து ஒரு செலவுன்னு இருக்கு, அதை நம்ம நல்ல நோக்கத்துக்காக செலவு பண்ணுறோம். ஓகே சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க உலக அளவில் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம், ஓப்பனாகவே சொல்கிறேன்னு ஹிந்து மதத்தை மட்டும்தான் நீங்கள் போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கம் அது இருந்துக்கிட்டே இருக்கே சார், அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் நீங்கள் ஒரு இஸ்லாம் மதத்தையோ ஒரு கிறிஸ்டின் மதத்தையோ போய் நீங்கள் சேர்த்துருக்கலாம், ஏன் நீங்கள் ஒரு ஹிந்து மதத்தை மட்டுமே முன்னிறுத்துறீங்க? யோகா அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்போனால் மதங்கள் கடந்தது தான் யோகாவே. யோகாவை முன்னிறுத்தி நீங்கள் ஹிந்து மதத்தை முன்னிறுத்தி இந்த ஒரு சேவைகள் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கே சார். இல்லை, அது நம்ம வந்து சிவாவை ஆதி யோகி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஆதி யோகின்னு சொல்லணும்னா, அவர் தான் முதலாவது யோகி. இந்த யோக ஞானம் வந்து அவர்கிட்ட வந்து உருவானது, அவர் வந்து சப்தரிஷிகளுக்கு சொல்லித்தராரு. அதுலேருந்து குரு பரம்பரை மரபு வழியாக ஒரு ஒருத்தவங்களாக கைமாறி கைமாறி எல்லாருமே அதை வந்து சொல்கிறாங்க. பல குருக்கள் வந்து நம்மளோட மரபுலையும் நம்மளோட கலாச்சாரத்துலையும் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தராக தான் நம்ம சத்குருவை பார்க்குறோம். சத்குரு வந்து இதை வந்து இந்து மதமாக ஆஃபர் பண்ணுறாரா, இஸ்லாமாக ஆஃபர் பண்ணுறா, கிறிஸ்டியானிட்டி ஆஃபர் பண்ணுறாரா அப்படிலாம் எதுவும் இல்லை. அவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து உலக யோகா தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. யுனைடெட் நேஷன்ஸில் ஐநா சபையில் வந்து ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க உலகம் முழுக்க அந்த யோகா தினம் வந்து June 21 நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு. மொத்தம் 192 நாடுகள் அதில் இருக்குது. அதில் 170 மேற்பட்ட நாடுகள் வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவாக ஓட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன், ஐநா சபையில் கொண்டு வந்த தீர்மானங்கள்லேயே அதிக பேர் ஓட் பண்ண முதல் தீர்மானம் இந்த யோகா தினம் மாற்றணும் அப்படிங்கிறது தான். அதை யூஎனில் போய் வந்து அந்த முதல் யோகா தினத்தை ரெப்ரசன்ட் பண்ணது சத்குரு தான். ஸோ இது ஒரு மதம், அப்படி மதத்துக்கான உட்பட்டது அப்படின்னா ஐநா சபை அனுமதிக்குமா? அனுமதிக்காது. அங்கே போய் அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார், எப்பயுமே வந்து ஒரு இடத்துல தோன்றது ஒன்று, நம்ம வந்து அதை இன்னொருத்தவங்களுக்கு பரிமாறது ஒன்று. இந்தியாவில் தான் யோகா தோன்றுச்சு கட்டாயமாக, அது இந்து கலாச்சாரம்னு நீங்கள் சொல்லிக்கலாம், அதுவும் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி அதை உலகம் முழுக்க நாங்கள் வந்து பரிமாறுறோம், உலகம் முழுக்க அதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இதை வந்து ஒரு மதத்தை திணிக்கணும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம சத்குரு வேலை செய்யலை. அவர் வந்து ஒரு தனி மனித மாற்றத்திற்கான யோக கருவிகளை கொடுக்குறாரு, தியான வழிமுறைகளை கொடுக்குறாரு. நீங்கள் தியானம் செய்யலாம், நீங்கள் யோகா செய்யலாம், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவரானாலும் இருக்கலாம், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரானாலும் இருக்கலாம், எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவரானாலும் இருக்கலாம், உங்களுக்கு யோகா வேலை செய்யும். வேலை செஞ்சால் நீங்கள் வச்சுக்கலாம், வேலை செய்யலைன்னா நீங்கள் அதை தூக்கி வச்சிடலாம். ஈசா யோகா மையத்துக்கே வரோம், அங்கே என்ன நடக்குதுன்றதை நேரடியாகவே நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம காட்டணும்னு நினைக்கிறோம். உங்களை சந்தித்து இவ்வளோ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நாங்கள் பல கேள்விகள்லாம் கேட்கவே கூடாத கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கோம். களத்துக்கே வரைஞ்சி உங்களை நேரில் சீக்கிரம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி ஜி. கட்டாயமாக நீங்கள் வரணும், நானும் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுறேன். அதே சமயத்தில் இதை பார்க்குற எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணுறேன். ரொம்பவே நன்றி சார். நன்றி ஜி.